உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செய்யணும்னா நீங்க கரெக்ட்டான career-ஐ choose பண்ணியே ஆகணும். இன்டர்நெட்ல எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் அந்த ஃபீல்ட்ல இருக்க எக்ஸ்பர்ட் கிட்ட பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி வரவே வராது. அதுக்காக தான் பிக்மை career-ல career assessment-ஐயும் தாண்டி expert session ஆரம்பிச்சிருக்கோம். And இதுல நீங்க choose பண்ணிருக்க career-ல job opportunities எப்படிலாம் இருக்கும்? ஒரு 4 ல இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த career-க்கு scope இருக்குமா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான விடையை உங்களால கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமா நீங்க choose பண்ணிருக்க career உங்களுக்கு கரெக்ட்டான career-ஆனு நீங்களே டிசைட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க எக்ஸ்பர்ட் கிட்ட பேசணும்னா www.picmecareer.in அதாவது பிக்மைகேரியரோட official website-ல எக்ஸ்பர்ட் செஷன் அப்கிரேட் பண்றது மூலமா 40 minutes live அந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் ஆர் career counselor கூட லைவா 1-to-1 செஷன் மூலமா இன்டராக்ட் பண்ண முடியும். ஒரு கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸால மட்டுமே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணனும்னா யூஜி ஃபாரன்சிக் சயின்ஸ் தான் எடுத்து படிக்கணுமா, ஒரு வேற எந்த மேஜர் கூட எடுத்து படிக்கலாமா, ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்ல ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கணும்னா எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணும், அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேரியஸ் கெரியர் ஆப்ஷன் அண்ட் அவங்களோட சேலரின்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ ஹாய் அண்ட் வெல்கம் டு ஹவ் டு பிகம் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹவ் டு ஜாயின் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு. படிக்கும்போதே உங்களுக்கு ஃபாரன்சிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க யூஜி ஃபாரன்சிக் சயின்ஸ்ல எடுக்கலாம். லைக் B.Sc. இன் ஃபாரன்சிக் சயின்ஸ், B.Sc. இன் சைபர் ஃபாரன்சிக்ஸ், B.T.E.C. இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்ல நீங்க பண்ணலாம். அண்ட் 12th-ல நீங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இப்போ ரெப்யூட்டட் காலேஜஸ்ல நீங்க ஃபாரன்சிக் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆல் இந்தியா ஃபாரன்சிக் சயின்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். இது ஒரு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது மூலமா இந்த இன்ஸ்டியூட்ஸ்ல உங்களால ஜாயின் பண்ண முடியும். தமிழ்நாடுல ரெப்யூட்டட் காலேஜஸ்ல ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வேறு ஸ்டேட்டில் தான் போய் படிக்கணும். அங்கே படித்தாலுமே நம்ம தமிழ்நாடு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஆக்சுவலி ஃபாரன்சிக் சயின்ஸை ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ், இன்னொன்று ஃபிசிக்கல் ஃபாரன்சிக். இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அமேசான்லேருந்து ஸ்விக்கி வரைக்கும் எல்லாமே டேட்டா தான். அந்த டேட்டா திருட்டு போகிறப்போ யார் அட்டாக் பண்ணியிருக்கான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நடக்கிற திருட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் இந்த கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் பீப்புளோட ஒரு ஒர்க்காக இருக்கும். ஃபிசிக்கல் ஃபாரன்சிக் என்டையர்லி பியூர் சயின்ஸ். எங்கேயாச்சும் திருட்டு போச்சோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமின் பண்ணி அது யாரோட மேட்ச் ஆகுதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. அப்புறம் டிஎன்ஏ அனாலிசிஸ், பிளட் அனாலிசிஸ் அண்ட் டாக்குமெண்ட்லி ஃபோர்ஜரி நடக்குதுன்னா இதெல்லாம் செக் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் ஃபாரன்சிக் பீப்புளோட ஒர்க்காக இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும்னா யூஜி ஃபாரன்சிக் மட்டுமே ஒரே கெரியர் ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் கூட படிக்கலாம். அதுக்கப்புறம் பிஜி ஃபாரன்சிக் சயின்ஸில் பண்ணலாம். ஆர் நிறையா ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, நீங்கள் அதில் கூட பிஜி படிக்கலாம். और डिप्लोमा कोर्सेस படிக்கணும்னா PG डिप्लोमा इन फॉरेंसिक साइंस, PG डिप्लोमा इन फॉरेंसिक साइंस एंड लॉல நீங்க பண்ணலாம். और सर्टिफिकेट कोर्सेसனா सर्टिफिकेट कोर्स इन कंप्यूटर फॉरेंसिक, मोबाइल फॉरेंसिक, बेसिक्स ऑफ फॉरेंसिक साइंस, इंट्रोडक्शन टू फॉरेंसिक माइक्रोबायोलॉजी, फंडामेंटल्स ऑफ डिजिटल फॉरेंसिकல நீங்க பண்ணலாம். डिप्लोमा और सर्टिफिकेट कोर्सेस नेशनल फॉरेंसिक साइंस यूनिवर्सिटी, इंटरनेशनल फॉरेंसिक साइंस इंस्टीट्यूटல और कोर्सेरा, फ्यूचरलर्न, यूडेमी, स्वयं, NPTEL இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க சர்டிஃபிகேட் கோர்सेस பண்ணலாம். और PG इन physics, chemistry और biology கம்ப்ளீட் பண்ணவங்க கூட தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணலாம். தமிழ்நாடுல TNPC கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபாரன்சிக் சயின்ஸ் எக்ஸாம் மூலமா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸரா உங்களால ஜாயின் பண்ண முடியும். ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ல இருந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர், டெபுட்டி டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர், அடிஷனல் டைரக்டர்னு படிப்படியா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய கெரியர் ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரைம் சீன் இன்வெஸ்டிகேட்டர் ஆர் ஃபாரன்சிக் சயின்ஸ் டெக்னீஷியன், ஃபாரன்சிக் பாலிஸ்டிக் எக்ஸ்பர்ட், blood stain pattern analyst, forensic DNA analyst, forensic toxicologist, forensic documents examiner, digital forensic expert or forensic computer investigator, forensic accountant, forensic pathologist, polygraph examiner. நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் எழுதி அந்த போஸ்ட்டுக்கு நீங்க போலாம். நீங்க physics படிச்சிருக்கீங்கன்னா forensic ballistic expert, forensic document examiner and computer தெரிஞ்சிருந்தா forensic computer investigator-ஆ நீங்க போகலாம். Forensic.tn.gov.in அதாவது ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரீஜனல் லெபார்ட்ரீஸில் தமிழ்நாடுல எந்த ரீஜனில் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் மெயின் லெபார்ட்ரியில் ஒவ்வொரு குரூப்புக்கு கீழே வரக்கூடிய டிவிஷன்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. TNPC கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபாரன்சிக் சயின்ஸ் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் மூலமா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் MSc இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் MSc இன் ஜென்ரல் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு அண்ட் அதில் இருக்க சப்டிவிஷனில் PG பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். இன்ஃபேக்ட் கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். because as per advertisement number 550 and notification number 20/2019 அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சவங்களுக்கு number of vacancies பொறுத்து போஸ்ட் போடுவாங்க. அதுல chemistry படிச்சவங்களுக்கு vacancies அதிகமா இருக்கும். Forensic Science Departmentல join பண்ணனும்னா அதுக்கான examination 2 stagesல நடக்கும். ஒன்னு written examination, அடுத்து oral test, அதாவது interview. Written examination இன்னும் 2 stagesல நடக்கும். Like paper 1 and paper 2 exam. And the paper 1 and paper 2 ரெண்டுமே ஒரே நாள்ல தான் நடக்கும். Like morning ஒரு exam, afternoon examனு நடக்கும். Paper 1 கான examக்கு PG standardல questions இருக்கும். Forensic Science, Biology, Chemistry, Physics and Computer Science அவங்க சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேப்பரை சூஸ் பண்ணிக்கலாம். Suppose Forensic படிக்கிறவங்க Paper 1ல Forensic Science paper சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து Paper 1ல Forensic Science, Biology and Computer Scienceல medium of questions Englishல மட்டுமே இருக்கும். இதுவே Physics and Chemistryக்கு Paper 1ல English and Tamilனு ரெண்டுலயுமே இருக்கும். Paper 2ல General Studies, Aptitude and Mental Abilityல கேட்பாங்க. And paper 2 கான questions both in English and Tamilல கேட்பாங்க. And இந்த எக்ஸாமை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா forensic.tn.gov.in அதாவது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிட்டர்ன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பொறுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூலையும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ரீஜனல் ஏரியாஸில் டேரெக்டாக போஸ்டிங் போட்டுருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேலரி. ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களோட பேசிக் பே 36,000 ப்ளஸ் அலவன்ஸோட சேர்த்து 54,000 இருக்கும். தமிழ்நாடு ஃபோரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கெரியர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்டில் தென் இட் இஸ் பை ஃப்ரம் மோனிஷா.